ஜய ஜய ஸ்ரீ சைதன்யா, ஜய நித்யானந்தா. ஜய அத்வைத சந்திர, ஜய கௌர பக்த விருந்தா. ஜய ஜய ஸ்ரீ சைதன்யா, ஜய நித்யானந்தா. ஜய அத்வைத சந்திர, ஜய கௌர பக்த விருந்தா. ஜாய ஜாய ஸ்ரீ சைதன்ய, ஜாய நித்யானந்தா. ஜய அத்வைத சந்திர, ஜாய கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா சைதன்ய சதாம்பரம் கீ, சைதன்ய மகாபிரபு கீ, கிருஷ்ணா சுப்ரஹ்மண்ய கோஸ்வாமி மகாராஜ் பிரபாரி கீ, எல்லாத்தையும் சீசரி மாதாஜி நீங்க தான் படிக்கணும். ஆம் சார். மோர நாமா சுனேஜே தார புண்ய க்ஷயா. மோர நாமா சுனேஜே தார புண்ய க்ஷயா. மோர நாமா லயா ஜே தார பாப ஹயா. மோர நாமா லயா ஜே தார பாப ஹயா. படிங்க மன்னர். ஹரே கிருஷ்ணா, என்னுடைய பெயரை கேட்பவன் எல்லா புண்ணிய செயல்களின் நன்மைகளையும் இழக்கின்றான். என்னுடைய பெயரை சொல்பவன் பாவியாகின்றான். ஓகே, எல்லா புண்ணிய செயல்களை சொல்லி அழுந்தோம். Anyone who utters my name, யார் சொல்றா இது? ஆத்தர் சொல்றாங்க அப்படி. இல்ல, அது கிருஷ்ணாசங்கராஜ் சுவாமி சொல்றாரு, தாழ்மையா சொல்றாரு அவர். ஓகே, சோ இந்த மாதிரி அவரு தன்னை தாழ்த்திக்கிறாரு ஆத்தர். அதான் ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க, மத்த கேக்குறீங்களா உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா மத்த கீதா மத்த ஹரே கிருஷ்ணா. சரி, இப்ப அடுத்த சுவாமி படிக்கலாம். ஏ மோனா நிர்குணா மோரே கே பா கிருபா கோரே. ஏக நித்யானந்தா வினோ ஜகத் பிதரே. ஏக நித்யானந்தா வினோ ஜகத் பிதரே. என்னை போன்று வெறுக்கத்தக்க நபர் மீது நித்யானந்தரை தவிர இவ்வுலகில் வேறு யாராலும் கருணை காட்ட முடியும். பாருங்க, நித்யானந்த பிரபு அவ்வளவு கருணை உள்ளவர். அதனால எப்பவுமே சைத்தன்ய மகாபிரபுட போகணும்னா நித்யானந்த பிரபு கருணை எல்லாம் போக முடியாது. அதனால இந்த ஒருத்தர் கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி பிரதர் இந்த மாதிரி மீனகேத்தன ராமதாசா வந்து அவமானப்படுறது தவறு. ஓகே, ஏன்னா நித்யானந்த பிரபு வந்து அவர் பிடிக்காது, அதனால அப்படி பண்ணிட்டார். ஆனால் நித்யானந்த பிரபு கிட்ட போகமா போக முடியாது, போகாம சைத்தன்ய மகாபிரபு நெருங்கவே முடியாது. அடுத்த சொல்லுவோம். பிரேம மதா நித்யானந்தா கிருபாவதாரா. பிரேமையினால் மயக்கமுற்று இருப்பதாலும் கருணையின் அவதாரமாக இருப்பதாலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று அவர் யாரையும் வேறுபடுத்துவதில்லை. அதனால இந்த மாதிரி பெரிய லெவல்ல இருக்கவங்க பியூரிட்டி போட்டிஸே நல்லாவும் கெட்டவங்கன்னு வேறுபடுத்துறது கிடையாது. மத்தியம அதிகாரியில தான் தெரியும் அவங்க வந்து இவங்க எந்திரிங்க, இவங்க வந்து என்பிஎஸ் பீப்புள், இவங்க வந்து இன்னசென்ட், இவங்க பக்தர்கள், இவர் பகவான் சொல்லி தெரியும். மற்றபடி உத்தம அதிகாரியில வந்து எல்லாரையுமே எப்படி பார்ப்பாங்கன்னா பக்தர்களாக தான் பார்ப்பாங்க. ஓகே, வீட்டில் பண்ணுங்க ஈஸ்வரி மாதாஜி. பிருந்தா மாதாஜி படிங்க 209. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஜே ஆகே பதயே தாரே தாராயா நிஸ்தாரா. ஜே ஆகே பதயே தாரே தாரே நிஸ்தாரா. அத்தயேவ நிஸ்தாரி லாமோ ஹேன துராச்சாரா. அத்தயேவ
தமக்கு முன்பு விழுந்து வணங்குவோர் அனைவரையும் அவர் விடுவிக்கின்றார். எனவே என்னை போன்ற வீழ்ச்சி அடைந்த பாவியையும் அவர் விடுவித்துள்ளார். அதனால இப்ப வந்து ஒரு எதிரி முன்னால விழுஞ்சு கும்பிட்டாலே ஒரு வேடை இருக்கான்னு வச்சுமே, அந்த வேடனே வந்து பயங்கரமா அம்பு போட்டு கொள்றான். அப்ப ஒரு பறவை வந்து அவன் காலில் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி விழுந்துச்சு வச்சுக்கோங்க, அந்த வேடனுக்கு கொள்றதுக்கு மனவசு வராது. இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு மனிதனுக்கே இந்த மாதிரி இருக்கும்போது நித்யானந்த பிரபுடைய காலில் விழுந்து எனக்கு பக்தி வேணும்னு சொல்லி கேட்டோம்னா அவன் எவ்வளவு பெரிய ஒரு பாவியானாலும் நிலப்படுவார், மன்னிச்சுவார், மனுஷன் ஏத்திருப்பார். ஓகே, அதுதான் அவர் சொல்றாரு. இங்கே இங்கே வந்து நிசாரத்த கோவிலாஜிக்கோர் சாமி வந்து மிகப்பெரிய தூய்மையான ஒரு பக்தர். இருந்தாலும் எல்லா தூய பக்தர்களும் இந்த மாதிரி தான் நினைப்பாங்க, நான் வந்து எல்லாரோட பாவி அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ரொம்ப நியோஃபைட் டிவோட்டிஸ் தான், ரொம்ப புதிய பக்தர்கள் நினைப்பாங்க, என்னை மாதிரி யாரும் அட்வான்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஓகே, பிரபு சொல்லுங்க மாதாஜி. இதெல்லாம் சொல்றவர் அந்த ஸ்ரீ நரோத்தம தாச தாகூர் தானே பிரபு? நரோத்தம தாச கிடையாது, கிருஷ்ணதாச கவிராஜிகோர் சாமி. இந்த புக் எழுந்தாங்க கிருஷ்ணதாசன் வந்துடும். நான் பாவியாகவும் மிகவும் வீழ்ந்தவனாகவும் உள்ளேன். இருப்பினும் அவர் எனக்கு ஸ்ரீ ரூப கோஸ்வாமியின் தாமரை திருவடிகளை வழங்கியுள்ளார். அதனால எல்லாருக்குமே வந்து ஒரு நன்றி உணர்ச்சி இருக்கணும் கிருஷ்ணவனில். ஓகே, நன்றி உணர்ச்சினா என்னன்னா நான் முன்னேறிட்டே இருக்கிறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் வந்துச்சு, செகண்ட் இனிஷியேஷன் அடுத்து எனக்கு கிடைச்சிடும், அப்புறம் வேற என்ன, இது வந்து பௌதிக உணர்வு. ஓகே, நன்றி உணர்ச்சினா என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து கிருஷ்ண உணர்வுக்கு வர முன்னால எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, இதை மாத்துறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி பிரபுபாதனுடைய சொற்களும் இந்த மாதிரி முனிவர்கள் கொடுத்த அந்த மாதிரி பக்தர்கள் கொடுத்த அந்த வாக்கியங்கள் தான் மாத்திருக்கு. இத மாதிரி ஒரு நன்மையான விஷயம் எதுவுமே கிடையாது. எந்த மாதிரி நன்மையான விஷயம், கிருஷ்ண உணர்வு மாதிரி எந்த ஒரு நன்மையான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணணும், அதுதான் நன்றி உணர்ச்சி. ஓகே, நன்றி உணர்ச்சினா உடனே நிறையா பணங்கள் நான் கொடுத்து ஒரு குருவுக்கு வந்து கொடுக்கறது அப்படி கிடையாது. ஆக்சுவலாக நன்றி உணர்ச்சினா கடைசி வரை இதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காது, அதுதான் நன்றி உணர்ச்சி. எஸ், இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு, நான் எப்படி இருந்தேன், என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நினச்சிக்கணும் வாழ்க்கை, அந்த மாதிரி நன்றி உணர்ச்சியோ இருக்கணும் பிரபுபாத சொல்கிறார். ஏன்னா பிரபுபாதருக்கு நம்மளால் கைமாறு பண்ணவே முடியாது. ஓகே, அதனால் இந்த மாதிரி குரு ராமானுச்சாரே எந்த ஆச்சாரம் எடுத்தாலும் கைமாறு பண்ணவே முடியாது. அதனால் அவங்க வந்து நம்ம வாழ்க்கையை எவ்வளோ தூரம் நம்மளை அவங்க எவ்வளோ திருத்திருக்காங்க, திருத்திருக்காங்களே, இந்த மாதிரி இருந்த என்னை வந்து இப்படி ஆக்கிட்டாங்களே, நல்லா முன்னேறிக்கோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், அந்த நன்றி உணர்ச்சியோட கரிசல் இருந்தோம்னா அவங்களுடைய கருணை கிடைக்கும். நம்ம தான் ஃபஸ்ட் இனிஷ் வாங்கிட்டோம், செகண்ட் இனிஷ் வாங்கிட்டோம், அடுத்து என்ன இருக்கு, நம்ம என்ன ஒன்று இஸ்கானுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்களே நமக்கு அப்படின்னு நினச்சோன்னா அப்பதான் முடிஞ்சது கதை. ஓகே, இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் இந்த நிறைய வரிசை வரிசையா இனிஷியேஷன் வாங்க சம்மந்தம் கிடையாது. ஓகே, ஒரு இனிஷியேட் இனிஷியேட்னா தொடங்குறது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம எப்படி முன்னேறோங்கிறது நமக்கு இல்லைதான் இருக்கு.
இனிஷியேஷன் வாங்கணும்னா கோலா வந்தவன் போனதான் நினைச்சுக்கூடாது. அடுத்த 211 ஸ்ரீமதனா கோபாலா ஸ்ரீ கோவிந்த தர்ஷனா மற்றும் ஸ்ரீ கோவிந்தரின் தரிசனம் குறித்த எல்லா ரகசிய வார்த்தைகளும் கூறுவதற்கு முன் பொருத்தமானவன் அல்லன். மீட்ல பண்ணுங்க மாட்டாரு. அஜாமில் அதே மாதிரி தான் அவர் என்ன பண்ணாரு, ஹரே கிருஷ்ணா இதை மாதிரி தான் ஃபீல் பண்ணார். இந்த மாதிரி நான் வந்து ஒரு பாவியா இருக்கேன். அஜாமிலா அவர் வந்து ஒரு நல்ல பிராமண குடும்பத்தில் பிறந்தார். அப்புறம் வந்து அவர் ஒரு விபச்சாரி ஒரு தொடர்பினால வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து அழிஞ்சிருச்சு. அப்படி எல்லாம் கொலை கொலை எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் கடைசி காலத்தில் அவர் வந்து யமதூதா நின்று விஷ்ணுதா வந்து விடுவிக்கிறாங்க. அப்போ அவருக்கு அறிவு வருது. அவர் தான் சொல்கிறார் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நான் எங்கே இருக்கேன், இந்த நாமங்கள்லாம் எங்கே இருக்குது, இந்த நாமங்களை சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான அறிகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாரும் நினச்சிக்கணும். ஓகே, நமக்கு ஏதோ ஒரு கருணையினால என்ன இருக்கு, இந்த சைத்தன்ய மகாபிரபு வந்து நம்ம கலியுகத்தில் வந்து கரெக்டாக வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிட்டோம். அதனால இப்போ என்ன பண்ணுறோம், இந்த நாமங்களை சொல்றதுக்கு நம்ம இவ்வளோ ஈஸியான பார்க்குறோம். இந்த மாதிரி முந்தைய லோகத்துலாம் கிடையாது, இப்போ ரொம்ப ஈஸியாக பார்க்க வந்து வச்சுருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், இந்த வந்து நம்ம இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். இந்த மாதிரி இந்த நாமங்களை சொல்றது கூட எனக்கு அறுது கிடையாது, இருக்கிறது கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுடைய கருணையினால நம்ம இந்த நாமங்களை சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். கலாவதி மாதாஜி நீங்க தான் பிருந்தாபானா புரந்த ஹரே கிருஷ்ணா பிருந்தாபானா புரந்தரா ஸ்ரீமதன கோபாலா பிருந்தாபானா புரந்தரா ஸ்ரீமதன கோபாலா ராசவிலாசாய் சாட்சாத் பிரஜேந்திர குமாரா பிருந்தாவனத்தின் முக்கிய விக்கிரகமான ஸ்ரீ மதன கோபாலர் ராச நடனத்தை அனுபவிப்பவர் ஆறார். அவர் சாட்சாத் பிரஜ மன்னரின் மகனாவார். பிரஜ மன்னரின் மகனாவார் யார், பிரஜ மன்னர் யாரு, நந்த மகாராஜ். ஆமா கரெக்ட். ஓகே, அடுத்தது ஹீராதா லலிதா சங்கே ராச விலாசா ஸ்ரீமதி ராதாராணி ஸ்ரீ லலிதா மற்றும் இதர தோழிகளுடன் இணைந்து அவர் ராச நடனத்தை அனுபவிக்கின்றார். அவர் தம்மை மன்மதன்களின் மன்மதனாக வெளிப்படுத்திக் கொள்கிறார். என்ன மாதிரி 24 தாசா மாவிரபூத் சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதர ஸ்வத்வி பகவான் கிருஷ்ணர் மஞ்சள் நிற உடை உடுத்தி மலர் மாலையால் அலங்கரிக்கப்பட்டு புன்னகை பூத்த தாமரை திருமுகத்துடன் கோபியர்களுக்கு மத்தியில் தோன்றும் போது அவர் மன்மதனின் இதயத்தையும் கவருபவரை போன்று காணப்பட்டார். பாகவதத்தில் இருந்து கூறப்பட்டிருக்கிறது. பருவதாகும். ஓகே, தேங்க் யூ மேடம். வீட்டில் படுக்கோங்க. சரோஜா மாதிரி நீங்க ஸ்வமாதுரியேரா ஸ்வமாதுரியே லோகேரா மனகாரே ஆகர்ஷணா துயி பாசே ராதா லலிதா காரேன சேவனா ராதையும் லலிதாவும் இருபுறமும் அவருக்கு சேவை செய்ய அவர் தமது சொந்த இனிமையினால் அனைவரது இதயத்தையும் கவர்கிறார். ரெண்டு பக்கம் பாத்துக்கோங்க. சென்னை டெம்பிள் பாக்குறோம் ராதா. ஓகே, லலிதா விசாகா ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா. ராதா லலிதா விசா டூ சைட்ஸ். இந்த சைட் யார் இருப்பான், விசாகா தான் இருப்பான். கிருஷ்ணா பக்கத்துல கிருஷ்ணா பக்கத்துல லலிதா விசாகா. ஓகே,
இந்த மாதிரி கோபிகள் கோபியர்கள் அவங்க தலைவர்கள் அப்புறம் ராதாராணி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சேவை பண்ணுறாங்க. யாருக்கு? மதுரை மோகன். கரெக்டாக அவர் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். கரெக்டாக மதுரை மதுரை மோகன். மதுரை மோகன் யார்? பிருந்தாவனில் இருக்க டெம்பிள் இல்லையா? ஆ ஆ சமதானி சமதான என்னஜி மதன மோகன். மதன மோகன்ல போட்டுக்கு மதன கோபால் போட்டுக்கான். மதன கோபால் போட்டுக்கான். ஓகே மதன கோபால் போட்டுருக்கு. அடுத்தது போலாம். இப்ப என்ன ஸ்லோகம் படிக்கணும்? இப்ப 215 சமதுரியேலோ 16 216 நித்யானந்தா தயாமோரே தாரே தேகா கருணையே எனக்கு ஸ்ரீ மதன மோகனரை காட்டியது. ஸ்ரீ மதன மோகனரை என் இறைவனாகவும் எஜமானராகவும் வழங்கியது. இங்கே மதன கோபால் மதன கோபால் ரெண்டும் ஒன்று தானா? தெரில, ரெஃபரன்ஸ் தெரியல நமக்கு. ஆனால் மதன மோகன் தான் என்னுடைய அதான் சம்பந்த டிடி. ஓகே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து மதன மோகன். ஓகே அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து யார்? மதன மோகன் அடுத்து கோவிந்தா இல்ல, கோவிந்தா கருத்தது கோபிநாத். ஓகே இன்னும் ஒரே வருஷம் படிக்கலாம், அதுக்கடுத்து நீ படிக்கலாம். மோதமே திலா ஸ்ரீ கோவிந்த தர்ஷனா. கோகி பாரா கதா நகே அகத்திய கதனா. என்னை போன்ற தாழ்ந்த ஒருவனுக்கு அவர் ஸ்ரீ கோவிந்தரின் தரிசனத்தை வழங்கினார். இதனை வார்த்தைகளால் விளக்க வியலாது. அவ்வாறு விளக்குவதும் பொருத்தமானதாக இருக்காது. வீட்டில் பட்டுக்கோங்க. சரி இதில் பார்த்தீங்கன்னா, நீனா அதில் பார்த்தீங்கன்னா, மதன மோகன் யார் தர்றாரு? கோவிந்தனோட தர்சனம் தர்றாரு. அதனால் எல்லாருமே சேம் தான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகே அங்கே கிருஷ்ணனில் பார்த்தீங்கன்னா நிறைய விரிவாக்கங்கள். மதன மோகன் வந்து சம்பந்தா நீட்டி, நான் வந்து இந்த உடல் இல்லை, பக்தன் கிருஷ்ணருடைய நித்தக சேவன், இது உணர்ந்துக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண, இதுதான் வந்து எனது மதன மோகன் சம்பந்த நீட்டி. எனக்கும் கிருஷ்ணருக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கப்புறம் அந்த சம்பந்தத்துக்கு அப்புறம் அபிதேயா, அபிதேயா பில்ட் பண்றது, அந்த சம்பந்தம் பில்ட் பண்றது. ஒரு கணவன் பண்ணி புதுசாக கல்யாணம் இருக்குன்னா உடனே குழந்தை பிறக்காது, அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண பிறகு அவங்களுக்கு குழந்தை பிறகு கலந்த பிறகு பிரயோஜனம். ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணது அபிதேயா. அதே மாதிரி பகவான் மதன மோகன் வந்து கோவிந்தஜி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ஓகே அதுக்கப்புறம் தான் அந்த அபிதேயா, அதுக்கடுத்து பிரயோஜனம். பிரயோஜனம் அப்படின்னு யாரு? கோபிநாத். நீ படி 12 ரத்ன மண்டபதாஹே ரத்ன சிம்ஹாசனே. ஸ்ரீ கோவிந்தாவசியாஞ்சனே பிரஜேந்திரநந்தனா. மாதுரிய பிரகாசி கோரேனா ஜெகத் மோகனா. கொஞ்சம் கத்திப்படி. அந்த விருந்தாவன காடுகள்ல எல்லா கற்ப விருஷ மரங்களா இருக்கு. அந்த மரங்களின் நடுவுல கோவிந்தா என்ன பண்றாரு? சன் ஆஃப் கிங், கிங் ஆஃப் பிரஜா என்ன பண்ணுறாரு? ஒரு நல்ல பெரிய ஒரு த்ரோனில் உட்காந்துருக்கார். அது ஜெம்மு எல்லாம் இருக்குது அதில். ஓகே மிகப்பெரிய த்ரோன் உட்காந்துருக்கார். ஓகே ஸோ இது வந்து இதே ஸ்லோகம் ஒன்று இருக்குது. அது என்ன ஸ்லோகம்?
இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்லோகம் இருக்கு, அது என்ன ஸ்லோகம் யாருக்கு தெரியும்? இந்த இப்ப சொல்ல ரத்னத்துல வந்து நான் வர்ஷிப் பண்ணேன்னு சொல்றேன் இல்லையா, ரத்ன இது மாதிரி கம்ப த்ரோன் ஆஃப் ஜெம்ஸ் போட்டிருக்கு இல்லையா, இந்த மாதிரி கோவிந்தன வர்ஷிப் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்குல்ல, என்ன மந்திரம் சொல்லு உனக்கு தெரியும். அந்த அஞ்சு மூணு இது இருக்குல்ல, மதன மோகனுக்கு என்னது பிரணாம மந்திரம், கோவிந்தஜிக்கு என்ன பிரணாம மந்திரம், ஏதா க்ளூ? மதன மோகனுக்கு என்ன பிரணாம மந்திரம்? அது லாஸ்ட் கோபிநாத்ல, அது ரத்னாஹார சிம்ஹாசனஸ்தோ ஸ்ரீமத் ராதாசீல கோவிந்த தேவோ பிரஸ்தாலிபி சேமனோ ஸ்மராமி, அந்த மாதிரி ஒரு ரத்னம் அவஞ்சு அந்த த்ரோன்ல உட்கார வச்சு நான் விருந்தாவன காட்டுல அவங்களை வர்ஷிப் பண்றேன் அந்த கோவிந்தன் சொன்னாங்க, அதே மாதிரி இந்த ஸ்லோகம். ஓகே நான் புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் ஒரு பிரணாம மந்திரம் இருக்கு, இந்த பிரணாம மந்திரம் மாதிரியே இது என்னது கோவிந்தனை வர்ஷிப் பண்றதுக்கு சொல்றாரு. ஓகே அடுத்தது படி 20 அந்த மாதிரி அவர் வந்து அந்த ராதராணி கோபியர்களோட என்ன பண்றாரு, அந்த ராசா லீலா பாஸ்ட் டைம்ஸ் என்ஜாய் பண்றாரு. அடுத்தபடி ஜார தியானானி ஜலோகே கோரே பத்மாசனா, அஷ்டாதசாட்சர மந்திரே கோரே உபாசனா, தசாட்சர மந்திரே அஷ்டாதசாட்சர மந்திரே 80 லெக்டர் மந்திரம். இது சரோஜ மாதாஜி ஹெல்ப் எடுத்துக்கலாம், இது எப்படி 18 சொல்லுங்க சரோஜ மாதாஜி, கிரீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜனவல்லபாய ஸ்வாஹா சொல்லுங்க. கோவிந்தாய கோபிச்சந்திர வல்லபாய ஸ்வாஹா, இப்படி பிரம்மா படிச்சுட்டே இருக்காரு. பிரம்மா உட்கார்ந்த இடம் பாத்தீங்கன்னா அது வந்து கோல்டன் லோட்டஸ், லோட்டஸ்னா நம்ம இங்க இருக்குமா நினைக்கூடாது, அது நம்ம எர்த்தோட பெருசா இருக்கும் அந்த லோட்டஸ், கோடிக்கணக்கில் இருக்குமா அது, கோடிக்கணக்கான வந்து இருக்குமா அந்த இதழ்கள் இருக்குமா பெட்டல்ஸ், அவ்வளோ பெருசா இருக்கும் நம்ம என்ன கற்பனையே பண்ண முடியாது அந்த மாதிரி எல்லாம், அவ்வளோ பெரிய லோகத்துல அவர் பெரிய லோட்டஸ்ல இருப்பார் அவர். அதனால அதுல இருந்து என்ன பண்றாரு, கிம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிச்சந்திர வல்லபாய ஸ்வாஹா சொல்லிட்டே இருக்கிறார், வேண்டியப்பட்டே இருக்கிறார். ஓகே கிம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிச்சந்திர வல்லபாய ஸ்வாஹா, கிம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிச்சந்திர வல்லபாய ஸ்வாஹா. ஓகே அடுத்தது தோஸ் ஹூ ஆர் இனிஷியேட்டட் பை, பாடி படி படி, தோஸ் ஹூ ஆர் இனிஷியேட்டட் பை அந்த மந்திரத்துக்கு அப்புறம், தோஸ் ஹூ ஆர் இனிஷியேட்டட் பை எ போனஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அண்ட் ஹூ சான்ஸ் தி காயத்ரி மந்திர 3 டைம்ஸ் a day நோன் ஆஸ் நோ திஸ் அஷ்டாதசாக்ஷர மந்திரம், அஷ்டாதசாக்ஷர 18
ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இந்த 18th மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த காயத்ரி மந்திரம், இது வந்து இனிஷியேஷன் எல்லாம் பண்ணக்கூடாது, அதுக்கு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. லெக்சர் எதாவது சில சேவை பண்ணுவேன், பட் ஆனால் அது பிரயோஜனம் சொல்லி பிறகு கொஞ்சம் விட ஆரம்பிச்சிட்டேன், சொல்றதில்லை பார்க்கலாம். ஏன்னா அது ப்ராப்பரா ஒரு குருவோடைய இது எடுத்த பிறகு தான் இந்த மந்திரம் சொல்லணும், இல்லைன்னா அதுக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. ஆ, சொல்லிக்கலாம் அவ்வளோதான். ஓகே, தேசம். ஆ, சின்ன குழந்தைகளே பூணல் போட்டு விட்டு மந்திரம் சொல்லி தர வைக்கிறாங்களா, அது ஹையர்டு பிராமணா வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுவும் கிடையாது, ஆக்சுவலா அது எஃபெக்டிவ் கிடையாது. உபநயனம்னாலே நியரிங் டு குரு, குருவுக்கு கிட்ட போறதா உபநயனம். இந்த மாதிரி உபநயம் வந்து சங்கட சடங்கமாக பண்ணி அந்த மாதிரி யாருன்னு தெரியாமல் அவரையும் தெரிஞ்சு தெரியாமல் ஏதோ காசுக்கு அவர் வந்துட்டு அவர் ஏதோ மந்திரத்தை சொல்லி, இது வந்து கரெக்டான இது கிடையாது. உபநயம்ங்கிறது எப்படின்னா இஸ்கால பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு வந்து நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்லி அவர் உள்ளுக்கு ஒரு இது வந்த பிறகு அவர் வந்து எனக்கு ஆன்மீக வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லி டெசிஷன் எடுக்கிறார் இல்லையா, அவருக்கு தான் அது உபநயனம். குரு கோயிங் நியர் குரு. மற்றபடி நம்ம அந்த சம்பிரதாயத்துக்காக நம்ம பண்ணிக்கலாம், மீன்ஸ் சமூகம் சொல்லும் ஒரு மாதிரி அப்படிங்கிறதுக்கா இந்த குழந்தைங்களா பண்ணி வைக்கலாம். பிரபாதர் சின்ன வயசுல பண்ணாங்க, பட் அவர் வந்து குரு கிடையாது. பிரபாதர் குரு யாரு, பிற்காலத்துல அவர் வந்து இதுக்கு ஆன்மீக வாழ்க்கை வேணும்னு சொல்லி தேடி ஒரு குரு எடுத்தாரு, அவர் தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜ், அவர் தான் குரு. ஓகே, நம்ம யாரோ ஒருத்தர் பண்ணவர் அவர் குரு கிடையாது. ஓகே, அது மாதிரி பிரம்மா வந்து என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஹை பிளான்ஸ் ஒழிச்சிக்கிறாரு. அது பிரம்மலோகம் சத்தியலோகம் பேர், அதுக்கு பேரு ஒவ்வொரு பிளானட்லயும் ஒரு பிரிடாமினிட்டி இருப்பாங்க. ஓகே, சத்தியலோகோட பிரிடாமினிட்டி யாரு, பிரம்மா. ஓகே, அது மாதிரி ஹெவன்லி பிளான்ஸ் சொர்க்கலோகத்துல இந்த இருக்கிறாரு, சன் பிளான்ல சன் காட் விவசான், இது சன் காட் விவசான்ங்கிறது ஒரு போஸ்ட். ஓகே, விவசான் ஒரு பேர் தானே, அவர் வந்து சூரியநாராயணன் கிடையாது, சூரியநாராயணன் வேற அவர் இருப்பாரு, இவர் வந்து ரெப்ரசென்ட் பண்றார் ஒரு கிங் மாதிரி வச்சுப்பையே. ஆமா, விவசான் வந்து ஒரு லிவிங் எனிட்டி, நார்மல் லிவிங் எனிட்டி, இஸ் நாட் சூரியநாராயணன். பிரம்மாவும் ஒரு லிவிங் எனிட்டி தானே, அதே மாதிரி தான். ஓகே, சரி, எல்லாருமே கோவிந்தா மெயின்டைன் பண்றான். ஓகே, புரிஞ்சுக்கணும். கீதா மகாராஜ் நீங்க படிங்க, சௌதம் ஜௌத புவனே ஜரா சபை கோரா தியானா, வைகுந்தாதிபுரே ஜரா லீலா குணகணா, படிங்க மகாராஜ். Everyone in the 14 worlds meditates upon him, and all the denizens of Vaikuntha sing of his qualities and pastimes. எல்லாருமே 14 லோகங்கள், 14 லோகனா 1 2 3 4 அப்படி கிடையாது, 14 தட்டு. ஓகே, பூலோகம் ஒரு தட்டு, பூலோகத்துல எர்த் ஒரு சின்ன புள்ளி, அவ்வளவுதான். ஓகே, இது மாதிரி நிறைய பிளானட்ஸ் பூலோகத்துல, அதுக்கடுத்து பூவர்லோகம், சொர்க்கலோகம், மகர்லோகம், தபலோகம், ஜனலோகம், சத்தியலோகம், எட்டாயிச்சா கீழே 6. ஓகே, என்னது, அத்தல வித்தல சுத்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால. ஓகே, இந்த மாதிரி பிளான், அது கீழே தான் நரகலோகங்களாம். அதனால இந்த மாதிரி 14 பிளானட்டரி சிஸ்டம்ஸ், ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பிளானட் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது, அவ்வளோ பிளானட்ஸ் இருக்கும். ஓகே, அதனால நம்ம 14 லோகம்னா 14 லோகம் தான் மொத்தம் இருக்கு போலன்னு நினச்சிக்கூடாது. அந்த இதெல்லாம் டிராயிங்லாம் போட்டு இந்த சொல்லிங்க செலுத்துருவாங்களா பிள்ளைங்களுக்கு, சன் வந்து செட்டில் இருக்க மாதிரியும் சுற்றி கோள்கள்லாம் வருது, சுற்றி வருதுன்னு, அது கிடையாது, நிறைய பிளானட்ஸ் இருக்கு. ஓகே, எண்ணில் இறங்காத பிளானட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு சன் தான், மாடர்ன் விஞ்ஞானம் வந்து தவறு, நிறைய சன் இருக்க மாதிரி காட்டுறாங்களா தவறு, ஒரே ஒரு சன் தான், அந்த சன்னுமே ரொட்டேட் ஆகும், ஆனால் எர்த் ரொட்டேட் ஆகாது. எர்த்து என்ன பண்ணோம், ஃபிக்ஸட் பொசிஷனில் தான் இருக்கும். ஓகே, அது வந்து ஒரு ஐஸ் கட்டி மாதிரி அடியில் தாங்கியிருக்கும், மேபி இப்படி ரொட்டேட் ஆகிக்கலாம், இப்படி சுற்றாது. ஓகே, ஆர்பிட்லாம் கிடையாது எர்த்துக்கு, மொத்தம் எல்லா பிளானட்டும் ஆர்பிட் உண்டு, எல்லா மையமாக வச்சு உண்டு ஆர்பிட்டு, துருலோகத்தை மையமாக வச்சு உண்டு. துருலோகத்தில் யார் இருக்கா, பகவான் இருக்கார், அந்த பகவானை மையமாக வச்சு அப்படியே எல்லாம் ரொட்டேட் பண்ணிட்டு விடுவாங்க. ஓகே,
அடுத்தது போனா 223 ஜாராம ஜாரா மாதுரித்தே ஜாரா மாதுரித்தே கோரே லக்ஷ்மி ஆகர்ஷணா ரூப கோசாய் கோரியாச்சேனா சே ரூப வர்ணனா The goddess of fortune is attracted by his sweetness, which Srila Rupa Goswami has described in this way. Srila Rupa Goswami in his Laghu Bhagavamrita has quoted from the Padma Purana where it is stated that Lakshmi Devi, the goddess of fortune, after seeing the attractive features of Lord Krishna, was attracted to him. And to get the favor of Lord Krishna, she engaged herself in meditation. When asked by Krishna why she engaged in meditation with austerity, Lakshmi Devi answered, I want to be one of your associates like the gopis in Vrindavana. Hearing this, Lord Sri Krishna replied that it was quite impossible. Lakshmi Devi then said that she wanted to remain just like a golden lion on the chest of the Lord. The Lord granted the request, and since then Lakshmi has always been situated on the chest of Lord Krishna as a golden lion. The austerity and meditation of Lakshmi Devi are also mentioned in Srimad Bhagavatam 10.16.36, where the Nagapatnis, the wives of the serpent Kaliya, in the course of their prayers to Krishna, said that the goddess of fortune Lakshmi also wanted his association as a gopi and desired the dust of his lotus feet. அதனால லக்ஷ்மி தேவிக்கே இது கிடைக்காது. ஓகே, நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் லக்ஷ்மி தேவிக்கு என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி கடாட்சம் கிடைக்காது. ஓகே, ஸோ அவங்களே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆஸ்திரேலியில் இருந்த பிறகும் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, கடைசியில் வந்து ஒரு சீவெட்சா, அதான் சீவெட்சா தானே, சீவெட்சா லைன், அந்த கோல்டன் லைன். ஓகே, அந்த மாதிரி ஒரு அருள் புரிஞ்சுருக்காங்க. ஓகே, அதனால் எல்லாராலையும் இது வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம பண்ண முடியாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ கஷ்டமான ஸ்லோகம், நீ படிக்கவே ஆசினி, ஆ படி இல்ல அது வேற மாதிரி என்ன பண்ணீங்கல்ல, ராதா கிருஷ்ண பிரணய விக்ரதி நாதி அதான் படிக்கிறியா, ஆ நாமங்கிதரைய பரிசிதம் கரெக்டா வருதா, மேரா பங்கி திரைய பரிசிதம் பரிசிதாம் சாட்சி விஷ்ண திருஷ்டிம் பிசலயம் பிசலயம் கோவிந்தாக்கியம்ஹரிதரும்நிதாகேஷிதீதோபகந்தே இது படிக்க முடியாதா கிருஷ்ணோ கீர்த்தனதானத்தனபலோ அது நிறைய சிலபல்னா, இது வந்து எத்தனை சிலபல் கண்டுபிடிக்கணும், ஒவ்வொருக்கும் ஒரு சிலபல் இருக்கு, அது எத்தபடி தாகம் பண்றாங்கன்னு.
கிருஷ்ணோ கீர்த்தன கார்த்தன பரோ பிரேமாமதாம்போ நிதி நேரா பங்கி துவயே பரிசிதாம் சசிவித்ரிண்ட திருஷ்டிம் வம்சி நேஸ்தாதர கிசாலயாம் உத்வலாம் சந்திரகேணா கோவிந்தாக்கம் ஹரிதனம் விதா கேசீதீதோபகந்தே மா பிரேக்ஷிஸ்தா தவயதி சகே பந்து சங்கே அஸ்திரங்கா. இப்ப படிச்சுக்கலாம். ஓகே, ஆமா சரி. சாதாரண படி இந்த சொல்லாம் படி பெருசா இருக்கு. முக்கியமான சொல்லுவோம், முக்கியமான சொல்லுவோம். My dear friend, if you are indeed attached to your worldly friends, do not look at the smiling face of the Lord Govinda as he stands on the bank of Yamuna as Kesikata, casting sidelong glances. He places his flute to his lips, who seem like a newly blossomed twig. His transfigured body bending in three places appears very bright in the moonlight. ஏன்னா திரிவங்க ஃபார்ம் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகான ஃபார்ம். ஓகே, கிருஷ்ணரே அழகு, பயங்கர அழகு. அதிலே திரிபங்க ஃபார்ம், அப்படி பெண்டிங் திரி இடத்துல ரெண்டு மூணு இடத்துல பெண்ட் ஆகிருக்கிற இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஃபார்ம். அதான் இவர் வந்து எதிர்மையா சொல்றார், நீ அங்கே போய் பார்க்காத அவரை, இந்த மாதிரி அந்த கேசி காட்டுக்கு போயிருவே, இந்த அவனுக்கே போவார. போனாலும் என்ன பண்ணக்கூடாது, அந்த யமுனா நதிக்கரையில் போயிடாத, அந்த கேசி காட்டுக்கு மாத்திரம் போயிடவே போயிடாத. அப்படி நீ தப்பித்தேனே போனாலும் அந்த திரிபங்க எழுத்தாளர் இருக்கிற அந்த திரிபங்க ஃபார்ம்ல இருக்காருல, அந்த கிருஷ்ணரை பார்த்துடவே செய்யாத. ஏன்னா அவனுடைய அந்த பார்த்துட்டேன்னா அவனுடைய பொன் சிரிப்புல என்ன ஆயிடுமா, நீ வந்து அந்த உலகத்தோட பந்தங்கள் எல்லாம் விட்டுற மாதிரி ஆயிடும். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் உடனே விட்டுருவாங்க, நீ அவங்கள விட்டுருவ, இந்த மாதிரி ஆயிடும்னு சொல்லி எதிர்மறையா அதை சொல்றது. ஓகே, இந்த புகழ் தான் சொல்றாரு. ரூப கோஸ்வாமி தான் பக்தி ரசாமசத்துல 1.2.213 சொல்லியிருக்கிறார். ஓகே, இது பிராக்டிக்கல் ரிவர்ஸ் சர்வீஸ், இது வந்து ரொம்ப முக்கியமானது. கரெக்ஷன், பிராக்டிக்கல் டிவோர்ஸஸ். பக்தர் சாமரசன் வந்து பக்தருடைய ஹேண்ட்புக் ப்ரோபா சொல்லியிருக்கிறார். அதனால வந்து அதை கான்ஸ்டன்டா படிச்சுட்டே இருக்கணும். ஸோ அதனால பொதுவாக மக்கள் பார்த்தீங்கன்னா எது இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, நண்பர்கள் இந்த மாதிரி சொசைட்டி இதில் தான் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. யாராவது வீடு கட்டினா கூட எல்லாரும் வந்து பார்க்கட்டும், நம்ம வீடை பார்க்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி யார் இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அவங்க கிருஷ்ண பக்தி வர முடியாது. அதுதான் அதனுடைய பாயிண்ட். ஓகே, இதெல்லாம் வந்து சோ கால்டு லவ், இது லஸ்ட், இது வந்து லவ் கிடையாது, லஸ்ட். வித்யாபதினு ஒரு பெரிய போயிட் சொல்ல நித்திலாவில் அவர் ஒரு பாட்டு படிச்சிருக்காரு, தாத்தல சகி சக்கி நான் இருக்கு அந்த பாட்டு தாத்தல. அவர் பாட்டு வந்து தெரியுமா, ஒரு விவர மகாராஜ் பாட்டு, பக்தி சார் மகாராஜ் பாடுவாங்க, நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. இந்த வித்யாபதி பாட்டு பாட்டு தான். ஓகே, தாத்தல அந்த மாதிரி பாட்டு வரும், எனக்கு மறந்து போச்சு, பெங்கால் பாட்டு. அவர் பாடுறாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் சொசைட்டி ஃபேமிலி இந்த மாதிரி உள்ள அந்த மாதிரி இன்பங்கள் எப்படி இருக்குமா, டிராப் ஆஃப் வாட்டர். ஒரு பாலைவனத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு வாட்டர் இருந்தால் எப்படி இருக்கும், அதனால் எந்த ஒரு சுகமும் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி தான். ஓகே, ஏன்னா நம்ம இதயம் ஃபுல்லாக நிறைய ஆசைகள் இருக்குது, நாக்கெல்லாம் வளர்ந்துருக்கு, அதில் ஒரே ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் மாதிரி தான் இந்த ப்ளஸஸ்லாம் சொல்லி அவர் பாட்டு படிச்சுக்கிறார். ஓகே, இந்த பாருங்க, இதே வந்து ஒரு பாலைவனத்துக்கு கம்பேர் பண்ணுறாங்க, பௌதிக பாலைவனத்துக்கு கம்பேர் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓஷன் ஆஃப் பிளஷர், இந்த வந்து பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இன்பங்கள் தேடுது. ஓகே, இந்த இதயம், ஆனால் அதில் வந்து ஒரே ஒரு டிராப் வாட்டரை விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த உலகத்தோட பிரசர்லாம் அப்படின்னு சொல்கிறார். இன்பங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம பொண்ணுங்கள் கல்யாணம் பண்ணி பார்க்கறது, இல்லைனா பசங்களை கல்யாணம் பண்ணி பார்க்கறது, வீடு வாங்குறது, கார், இதெல்லாமே இந்த இன்பங்கள்லாம் எப்படியா ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாரு. ஓகே, இது ஆக்சுவலாக புரியும், ஏன்னா நமக்கு வந்து எது நம்ம ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பண்ணுறோமோ அதனால நமக்கு என்ன ஆயிடுது, நமக்கு வருத்தங்களும் ஏமாற்றம் தான் மிச்சமாகும். நம்ம எதெல்லாம் நல்லா இது சிறப்பாக பண்ணிடணும், மெட்டீரியல் வேலைலாம் இந்த மாதிரி கல்யாணம் யாரும் பண்ணியிருக்கே முடியாது, ஜோராக பண்ணினேன், சொந்தக்காரங்கள்லாம் என்னை பார்த்து மூக்கில் விரல் வைக்கணும், அந்த மாதிரி நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பண்ணாலுமே அதனால ஏமாற்றமும் வருத்தங்கள் தான் மிஞ்சுங்கிறது நான் இது வந்து உண்மை. ஓகே, பிற்காலத்தை உடனே தேடணும், என்ன சாங் படி, அது போல படி, தாத்தல சகித்தே, இதை பாடுவாரு பக்தி சர்மா பாடுவார், தாத்தல சகித்தே பாரு பிந்ததே
அது ஃபுல்லாக படித்து நான் படிச்சிருக்கேன் பாட்டை கூட நான் படிக்கிறேன் மெதுவாக்குற அவசரம் இல்லை ஏன்னா ரொம்ப அருமையான பாட்டு இது இல்லை சாரி நீ நான் வாட்ஸ்அப்பில் கூட நான் பார்த்துட்டேன் அருமையான பாட்டு கே கே சாங்ஸ் இருக்குது இது பாட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு சாங் ஓகே ஓ லார்ட் கம்ப்ளீட்லி ஃபர்கெட்டிங் யூ ஐ ஹவ் ஆஃபர்ட் மை மைண்ட் அண்ட் த சொசைட்டி ஆஃப் உமன் சில்ட்ரன் ஃப்ரெண்ட்ஸ் பட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் ஜஸ்ட் பீன் லைக் ஆஃபரிங் எ ட்ராப் ஆஃப் வாட்டர் டு த பர்னிங் ஹாட் சாண்ட்ஸ் ஆஃப் பீச் ஹவு கேன் ஐ பாசிபிளி பி ரிலீவ்டு ஆஃப் திஸ் கிரேட் மிஸ்டரி இந்த பயிட் வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப வித்யாபரிங்கிறது ரொம்ப ஃபேமஸான பயிட்டு ரொம்ப அருமையாக இருக்கார் கே கே சாங்ஸ் நான் அப்படி அனுப்புகிறேன் இந்த சாங்கு அதனால இந்த மாதிரி ஒரு பாலைவனத்தில் ஒரு டிராப் வாட்டர் விட்டா எப்படி இருக்கும் அதனால எந்த வேலையும் கிடையாது அதே மாதிரி இந்த பௌதிக லோகத்தில் வந்து யார் யாருடைய திருப்தி போடவே முடியாது ஆக்சுவலாக ஓகே அது ஏதோ ஏதோ ஒரு நம்ம கணக்கு தீர்த்து போகிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் நம்மளால என்ன முடியாது எல்லாரையும் முழுவதுமாக யாரையும் திருப்தி போட முடியாது ஸோ அதனால இந்த மாதிரி இந்த வருஷம் என்ன பண்ணிக்கலாம் ரூப கோஸ்வாமி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நம்ம பௌதிகத்தில் வந்து சுகத்தை தேடி அலைஞ்சு இதில் மகிழ்ச்சியாக நினைச்சோன்னா நம்ம வந்து பகவானுடைய பொறுப்பாங்களை அடைய முடியாது பகவானுடைய பொறுப்பாங்களை அடைஞ்சவங்களுக்கு இந்த சோ கால்ட் பிளஸர்லாம் என்ன ஆயிடும் விலகி போயிடும் ஓகே அதனால யாரு வந்து இந்த பௌதிகத்தை வந்து கொஞ்சம் விட்டுட்டாங்களோ அதுல வெறுப்பு வந்து விட்டுட்டாங்களோ அவங்களுக்கு தான் பகவான் மேல கொஞ்சம் அன்பு வரும் ஓகே இல்லதான் பகவான் மேல என்ன ஆயிடுது நமக்கு வந்து அந்த அன்பு வந்து பறக்காது ஓகே ஹரே கிருஷ்ணா இது வந்து எப்படி வரும் டிடாக்ஸ் மெடிபோ எப்படி வரும் இந்த விரக்தி எப்படி வரும் இந்த விரக்தி எப்படி வரும் வாசுதேவே பகவதி பக்தி ஹோ பிரயுதா ஞானம் வாசுதேவ பகவதி பக்தி ஹோ பிரயுதா ஜனேதி ஆசு வைராக்கியம் ஜனேதி ஆசு வைராக்கியம் ஞானம் சே தக்கம் வைராக்கியமும் ஞானமும் எப்போ வரும்னா வாசுதேவ பக்தி பண்ணும்போதாகும் ஓகே அதனால வைராக்கியம் என்ன பௌதிகளை வந்து வெறுக்கிறேன் வெறுக்கிறேன்னு சொல்லி எழுதுனா வராது யார் வந்து வாசுதேவன் பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன ஆயிடும் இந்த மாதிரி ஒரு ஓகே அமேசான்ல தேவ நான் காத்தின்னு நமக்கு தானா சரி இப்ப யார் படிக்கணும் இப்ப ஈஸ்வரி மாதாஜி நீங்க தான் சாக்ஷா பிரதேஜ சுதா இதே நாகியானா படிங்க மகள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மூலன் மட்டுமே அவரை ஒரு சிலையாக கருதுகிறான் சொல்லி கேக்குறான் அப்படி நடப்பான் ஓகே உண்மையிலேயே பக்தர் என்ன பண்ணுவாங்க பகவான பார்ப்பாங்க உங்களுக்கு ஓகே சே அபராதே தாரா நாகிகா நிஸ்தாரா அவனுக்கு முக்தி கிடைக்காமல் போய்விடும் மேலும் அவன் மோசமான நரக வாழ்வில் வீழ்ச்சிடுவான் நான் மேலும் வேற என்ன கூற வேண்டும் பொருளுரை பக்தி தொண்டில் உண்மையான தீவிரத்துடன் இருப்பவர்கள் களிமண் உலோகம் கல் அல்லது மரத்தினால் செய்யப்பட்ட பகவானின் ரூபங்களுக்கும் பகவானின் மூல ரூபத்திற்கும் இடையில் எந்த வேற்றுமையையும் பார்ப்பதில்லை என்று ஜீவ கோஸ்வாமி தமது பக்தி சந்தர்ப்ப நூலில் குறிப்பிட்டுள்ளார் இந்த சடவுளில் ஒரு நபர் என்பவர் தனது புகைப்படம் வரைபடம் அல்லது சிலையில் இருந்து வேறுபட்டவர் ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சிலை பரமவர்ஷ பகவானான சாட்சாத் கிருஷ்ணரே
பகவான் பூர்ணமானவர் என்பதால் இங்கு வேறுபாடுகள் ஏதும் இல்லை. கல் மரம் உலோகம் என்று நாம் எதனை கூறுகின்றோமோ அவை அனைத்தும் பரமபுருஷரின் சக்திகளே. மேலும் சக்திகள் ஒருபோதும் சக்திமால் இருந்து பிரிக்கப்படுவது இல்லை. ஓகே மேடம், போதும் மாதாஜி, போதும் போதும் மாதாஜி, வீட்டுல போட்டுக்கோங்க. இந்த பேராகிராஃப்ல நீங்க ஒரு ரெண்டு வார்த்தை சரி படிங்க படிங்க படிங்க. யாம் பலமுறை விளக்கி உள்ளபடி சூரிய ஒளியின் சக்தியினை சக்திமானான சூரியனிலிருந்து யாராலும் பிரிக்க முடியாது. எனவே ஜடசக்தி பகவானிடம் இருந்து பிரித்து விட்டதாக தோன்றலாம். ஆனால் தெய்வீக ரீதியில் அது பகவானிடமிருந்து வேறுபட்டது அல்ல. ஓ சரி சரி ஓகே. இது இங்கிலீஷ்ல வர மாதிரி இருக்கு. தர்ஃபோர் மெட்டீரியல் எனர்ஜி, ஓகே ஓகே, நான் கடைசி தப்பா படிச்சிட்டேன். மெட்டீரியல் எனர்ஜி மே அப்பியர் செப்பரேட் ஃப்ரம் லார்ட் பட் ஆன்சரலி இட் இஸ் நாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் த லார்ட். ஓகே, லாஸ்ட் லைன் திருப்பி படிங்க மாதாஜி. ஈஸ்வரி மாதாஜி, லாஸ்ட் லைன் திருப்பி படிங்க. எனவே ஜடசக்தி பகவானிடம் இருந்து பிரித்து விட்டதாக தோன்றலாம். ஆனால் தெய்வீக ரீதியில் அது பகவானிடமிருந்து வேறுபட்டதல்ல. வேறுபட்டதில்லை. தேங்க்யூ மாதாஜி. இப்ப பிருந்தா மாதாஜி படிங்க, நீங்க படிங்க, ஒரு பிறகு படிங்க, ஏன்னா அப்ப யாரும் படிக்க முடியாது, டைம் ஆகி போச்சு. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவானுடைய பலதரப்பட்ட சக்திகள் சூரிய கதிர்களை போன்று எங்கும் பரவி இருக்கும் காரணத்தினால் அவரால் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தோன்ற முடியும். எனவே நாம் காண்பவை அனைத்தும் பரமபுருஷரின் சக்திகளே என்பதை உணர்ந்து பகவானுக்கு களிமண், உலோகம், மரம் அல்லது வரைபடத்தினால் வடிக்கப்பட்ட அவரது அர்ச்ச ரூபத்திற்கும் இடையில் வேற்றுமை பார்க்க கூடாது. ஒருவன் இத்தகைய உணர்வு நிலையை அடையாதிருந்தால் கூட ஆன்மீக குருவின் உபதேசத்திலிருந்து இதனை ஏற்றளவிலாவது ஏற்றுக்கொண்டு கோவிலில் உள்ள பகவான் அது விக்கிரகத்தினை அதாவது அச்சமூர்த்தியினை பகவானிலிருந்து வேறுபட்டதாக கருதி வழிபட வேண்டும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி நீங்க பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. கோயிலில் உள்ள பகவானின் ரூபங்களை மரம், கல் அல்லது உலோகத்தினால் செய்யப்பட்டதாக நினைப்பவன் நிச்சயமாக நரக நிலையில் இருப்பவன் என்று பத்ம புராணம் தெளிவாக குறிப்பிடுகின்றது. அருவவாதிகள் கோவிலில் பகவானின் ரூபத்தை வழிபடுவதற்கு எதிராக உள்ளனர். இந்துக்கள் என்று அறியக்கூடிய குழுவினரால் சிலர் கூட தங்கள் வழிபாட்டினை கண்டிக்கின்றனர். அவர்கள் பெயரளவில் வேதங்களை ஏற்றுக்கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஏனெனில் அருவவாதியான சங்கராச்சாரியர் உட்பட எல்லா ஆச்சாரியர்களும் பகவானின் அருவாதிகள் வந்து பகவானுக்கு உருவமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நாத்தியவாதிகள் பகவானே இல்லைன்னு அருவாதிகள் பகவானுக்கு உருவமே இல்லை, எல்லாரும் கடவுள்வாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது. இப்ப அந்த பிரபாதர் வந்து இதுலயே ஹிந்துலயும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த சங்கராச்சாரியருடைய தாக்கத்துல அப்படி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அர்த்தமே இல்லாமல், வேதங்களுக்கு அர்த்தம் இல்லாமல் இந்த மாதிரி ஒருத்தர் புரிஞ்சிருந்தா அது தவறு. ஓகே, ஏன்னா எல்லா விதமான ஆச்சாரியர்களும் சங்கராச்சாரியா இன்க்ளூடிங் சங்கராச்சாரியா என்ன பண்ணியிருக்காங்க, பகவான் உருவம் இருக்குன்னு சொல்லி கும்பிட்டுருக்காங்க. சங்கராச்சாரியா என்ன பண்ணியிருக்காரு, மதுகோவிந்தம் மதுகோவிந்தம் கோவிந்தம் மதமோ பஜமோ மதே. அதே மாதிரி சங்கராச்சாரியா வந்து ஜெகநாஷ்டம் பண்ணியிருக்காரு, அப்புறம் அச்சுதன குளோரிஃபை பண்ணி பார்த்துருக்க பாடியிருக்கிறாரு, கிருஷ்ணா அஷ்டகம் பாடியிருக்கிறாரு. எல்லாமே அவர் அவர் மனதளவில் அவர் வந்து வைஷ்ணவர். ஓகே, ஆனால் அவர் அந்த மாதிரி வேஷம் போட்டு வந்ததுனால அவர் என்ன பண்ணார், மாயவாத தத்துவத்தை பேசுகிறார். படிங்க மாதாஜி, படிங்க மாதாஜி. சங்கராச்சாரியரை போன்ற அருவவாதிகள் பஞ்சோபசானா என்று அறியப்படும் ஐந்து வடிவ வழிபாட்டு முறையினை பரிந்துரைத்துள்ளனர். அந்த ஐந்து வடிவங்களில் பகவான் விஷ்ணுவும் அடங்குகிறார். இருப்பினும் வைஷ்ணவர்கள் பகவான் விஷ்ணுவனின் ரூபங்களை ராதாகிருஷ்ணர், லட்சுமி நாராயணர், சீதாராமர், ருக்மணி கிருஷ்ணர் என்று பல்வேறு தோற்றங்களில் வழிபடுகின்றனர். பகவானின் ரூபத்தை வழிபடுவது ஆரம்ப நிலையில் அவசியம் என்று ஏற்றுக்கொள்ளும் மாயாவாதிகள் இறுதியில் அனைத்தும் அருவமானது என்று நினைக்கின்றனர். எனவே அவர்கள் இறுதியாக பகவானின் ரூபத்தை வழிபடுவதற்கு எதிராக இருப்பதால் ஒருத்தர் அவங்க பாஷைய படிச்சாலே அது வைஷ்ணவ அபராதம் ஆயிடும். ஓகே, இது நமக்கு தேவையில்லாத மாயவதம். ஓகே, கீதாமரதி படிங்க.
லாஸ்ட் பேகர் Srimad Bhagavatam has condemned those who think the body to be the self as Moma Ijyati. Ijyati. Moma means as and Ijyati means worshipper. There are two kinds of Moma Ijyati. Those who worship the land of their birth, such as nationalists who make many sacrifices for the motherland, and those who condemn the worship of the form of the Lord. One should not worship the planet earth or land of his birth, nor should one condemn the form of the Lord which is manifested in metal or wood for our facility. Material things are also the energy of the Supreme Lord. அதனால் யார் வந்து தான் பிறந்த மண்ணை வந்து தெய்வமாக நினைக்கிறதும் தன் நாட்டை வந்து இது மாதிரி நினைக்கிறதும் அதுதான் வந்து நம்ம சிறப்பு நினைக்கிறதும் பாகத்தில் என்ன சொல்கிறாங்க கோகரான் கோகரான் என்னது மாடு கழுதை அனிமல்ஸ் கம்பேர் பண்ணுறாங்க எஸ்யாத் புக்தி குணப்பெய்துதாதிக்கே ஸ்வரிகலத்ரா சிவமே ஜதி எதித்த புத்தே சரீரே நகரிஹி ஜனேஷ அவிங்கேஷ சாயம கோகரான் இதே மாதிரி தீர்த்தலத்துக்கு போயிட்டு குளிச்சுட்டா போச்சு முடிஞ்சிச்சு அங்கே பகவானை பற்றி கேட்கணும் இல்லை பகவான் நாமங்களை சொல்லி இது இல்லாமல் சும்மா அங்கே போனோமா கங்கையில் குளியில் போட்டோமா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் தீர்த்தம் இதாக சரியாச்சு தீர்த்தத்தலம் போனுடைய அடைஞ்சிட்டோம் நற்கதையை அடைஞ்சிட்டோம் இப்படி நினைக்கக்கூடாது அதே மாதிரி தான் பிறந்த மண் தான் பெரிய பெரிய மண் இதில் அட்டாச்சாக இருக்காங்களே இவங்களாம் கோகரான்னு சொல்லி பார்க்கணும் சொல்கிறாங்க ஓகே ரெண்டு ஸ்லோகம் கரெக்டாக பார்த்துடலாம் ஏனோ ஜெய கோவிந்தா பிரபோ பாயினு ஜாஹாஹைதே தாஹார சரணா கிருபா கே பாரே பண்ணிதே ஆ படி தாசோர் ஹூ கேன் டிஸ்கிரைப் தி மெர்சி ஆஃப் லோட்டஸ் ஃபீட் ஆஃப் him Lord Nityananda by whom I have attained the shelter of this Lord Govinda Govindana saranadi arve Nityananda prabhu udaiya karunai dhaan vandirukken soli Krishnadas Devadas Goswami confirm pandaringa Vrindavane Vaishajata Vaishnava Mandala Vrindavane Vaishajata Vaishnava Mandala Krishna Nama Parayana Parama Mangala அதனால் எல்லா வைஷ்ணவங்களும் என்ன பண்ணாங்க யாரெல்லாம் விருந்தாவில் வசிக்கிறாங்களோ அவங்க எப்பயுமே கிருஷ்ணாவுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க 229 ஜாரா பிராணா தன நித்யானந்தா ஸ்ரீ சைதன்யா ராதா கிருஷ்ண பக்தி வீணே நாகி ஜானே ஆன்யா ஸோ இந்த மாதிரி வைஷ்ணவங்க வந்து சைத்தன்யமாக நித்யானந்த பிரபு தான் லைஃப் அண்ட் சோல் உயிர் நாடி ஓகே அவங்களுக்கு பக்தி சேவை தவிர பக்தி சேவை கிருஷ்ணருக்கு ராதாகிருஷ்ணனுக்கு பக்தி சேவை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது ஓகே 30 ஸ்ரீ வைஷ்ணவே நா பதரேனோ தார பாத சாயா மதமே ராதிலா பிரபோ நித்யானந்த தயா இந்த மாதிரி வைஷ்ணவருடைய கருணை வந்து எனக்கு வந்து நித்யானந்த பிரபு மூலமா கிடைச்சிருக்கு அதான் குரு மூலமா கிருஷ்ணன் கிடைப்பாரு கிருஷ்ணன் மூலமா குரு கிடைப்பான் குரு கிருஷ்ண பாய பக்தியில தான் பீஜம் அப்படி ஒண்ணுல குரு கிருஷ்ண பாய பக்தியில அவங்க மூலமா எனக்கு பக்தி கிடைக்கும் ஓகே தாஹா தாஹா சர்வா லோபா லவ்யா ஹோயா பிரபு ரபச்சனூத்ரே தாரா கோவிலா விவரணா சொல்றாரு விருந்தாவனத்தில் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்றாரு விருந்தாவனா ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஹியர் ஐ எக்ஸ்பிளைன் ஹிஸ் பிரீஃப் ஸ்டேட்மெண்ட் இன் டீடைல் இதை பத்தி நான் சொல்ல போறேன்னு சொல்றாரு ஓகே ஸோ இதோட முடிச்சுக்கலாம் 231 முடிச்சுக்கலாம் 32 நம்ம வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம் 232 பார்க்கணும் இல்லைங்களா ஏதாவது கேள்வி இருக்கா இருக்கும் நிறைய கிருஷ்ணா கேள்வி இருந்தா கேட்கலாம் கேள்வி இருக்கா இல்லை பாயிண்ட் ஷேர் பண்ணிடலாம் மட்டுக்குன்னு ஈஸ்வரி மாதாஜி அர்த்தினி
ஈஸ்வர விக்ரத்தினி. ஓகே நித்யானந்த பிரபு விருந்தாவன காடுகள்ல. ஆமா கரெக்ட். ஆமா அபிதேவி. ஓகே கோவிந்தா, ராதா கோவிந்தா. ஓகே தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. கோவில்ல உள்ள விக்கிரகங்களை வந்து மரமா கல்லா உலகத்தால் ஆனதான்னு நம்ம வந்து அதை வந்து இது பண்ண கூடாது, ஆராய்ச்சி பண்ண கூடாது. ஆமா அவரை வந்து பகவானா நினைச்சு நம்ம வழிபடணும் பிரபு. கரெக்ட், பகவான் தான் அவர். ஓகே ஏன்னா வீட்டுல போட்டுக்க மாட்டாது. இப்ப வந்து நம்ம போஸ்ட் ஆபீஸ் அதை வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடாது, எதால செஞ்சிருக்காங்க அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓகே இப்ப வந்து இந்த போஸ்ட் பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும்ல, முந்தைய எல்லாம் போஸ்ட் போடுவோம்ல, இப்பதான் எல்லாம் இமெயில் எல்லாம் வந்துச்சு. சோ அப்ப வந்து எல்லா போஸ்ட் பாக்ஸும் ரெட் கலர் இருக்கு சொல்லிட்டு நம்மளும் ஒரு பொட்டியை வச்சு பண்ணோம்னா அது கரெக்டா இருக்காது. பகவான் அங்கீகாரம் பண்ண அந்த அந்த ரூவ வந்து அர்ச்சாபிகாரம். ஓகே நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ணு வச்சுட்டு அதுதான் கடவுள் சொல்லி ஒரு ஸ்டோனை வச்சு அமல் பண்ணா அதுக்கு தப்பு. பகவான ரூபத்தை வந்து வேதங்களில் கொடுத்துருக்காங்க, ஆச்சாரியில் கொடுத்துருக்காங்க, அதுபடி நம்ம வழிபடணும். தேங்க்யூ மேடாஜி. ஹசா பாயிண்ட். ஆ ஸ்ரீ கிருஷ்ணா கோவிந்தாய. ஆமாம் அந்த மந்திரம் 18 சிலபஸ் அஷ்ட தசாஸ்கர மந்திரம் இல்லையா, தசா அக்ஷர அஷ்ட தசா அக்ஷர மந்திரம். ஆ ஹரிநாம மந்திரம் போதும் நம்ம கோலவந்தான் போறதுக்கு இனிஷியேஷன் தேவையில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வைஷ்ணவர்கள் வழிபாட்டை மட்டும்தான் இது பண்ணுவாங்க, அதுக்கு சைதன்ய பிரபுவோட நித்யானந்த பிரபுவனையும் கருணவேணும். ஆமா இந்த பஞ்சாபஷனு சொல்லி என்ன பண்றாங்களே மாயாவதேஸ் அஞ்சு அவங்க விஷயம் வச்சிருப்பாங்க. கோயில் கோயில் பண்ணீங்கன்னா இங்க கூட ஒரு கோயில் இருக்கு இந்த இதுல மகாலட்சுமி நகர் பக்கத்துல, பயங்கர ஃபேமஸான கோயில். அதுல அஞ்சு கந்தாசம் கரெக்ட், அதுல அஞ்சு சுவாமி வச்சிருப்பாங்க, விஷ்ணு அப்புறம் சங்காடு தேவி சிவன் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இவங்களுடைய நோக்கம் வந்து விஷ்ணு வர்ஷிப் பண்ணது கிடையாது, இது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதா அவங்க நோக்கம். கடைசியில பகவான் எல்லாரும் ஆயிடலாம் அப்படி மாதிரி சொல்லிடுவாங்க. ரொம்ப மோசமான ஒரு ஆளுங்க மாயாவதிஸ் தான். இந்த இந்தியாவை கெடுத்ததே அவங்க தான், உலகத்தையே கெடுத்தது அவங்க தான். ஓகே அப்புறம் அதனால தான் பக்கம் பக்கமாக திட்டுறாரு அவங்கள. ஓகே திட்டுறார் மீன்ஸ் அது தவறுன்றது சொல்கிறார். எப்படி வந்து ஒரு பகவானுக்கு கை கால்லாம் நல்லா அவர் ரொம்ப அழகாக இருக்கும்போது இவர் எதுவுமே கை இல்லை கால் இல்லை கண் இல்லை மூக்கு இல்லை அப்படின்னு சொன்னது எவ்வளோ தவறு, அதை அவர் சுட்டி காட்டுறார். தேங்க் யூ மாதாஜி. கீதா மாதாஜி. நன்றி உணர்ச்சி இருந்துன்னா அவங்க விழவே மாட்டாங்க. ஓகே பாதையிலே தவறவே மாட்டாங்க. அவங்க நன்றி உணர்ச்சி இல்லைன்னா பாதையிலே தவறிடுவோம். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அதனால நன்றி உணர்ச்சியை பற்றி பிரபுபாத் அடிக்கடி சொல்றார். இதனால எதுவுமே நம்மளால பிரபுபாத் திருப்பி செலுத்த முடியாது. நம்ம அந்த நன்றி உணர்ச்சியோட கடைசி வரை வாழ்ந்துட்டு அவரை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேர் சொல்லி கொடுத்துட்டு அந்த மாதிரி இருந்தாலே நம்ம வாழ்க்கை சக்சஸ். ஓகே சரதா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. சாட்சாத் விரஜ மன்னர் நந்த மகாராஜனோட பையன் அப்படிங்கறதுல அவங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இந்த மாதிரி அவங்க வந்து முட்டாள்கள் மட்டும்தான் இந்த சிலையா கருதுவாங்க. இந்த மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு முக்தி கிடைக்காம போயிடும், இல்லைனாலும் அவங்க மோசமான நரக வாழ்விலதான் வீழ்ச்சி வருவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. இப்ப முடிச்சுக்கலாம் அதோட. ஏன் போய் அந்த
கேசிகார்ல போய் பார்க்காத, அப்படியே போனாலும் திரிபங்க ஃபார்ம் பார்த்துடாத. கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸு சொசைட்டி எல்லாம் போயிடும், ஏன் பகவான் பின்னால் வந்து சொல்லி அவர் சொல்கிறார் இல்லையா. இது முக்கியமான ஸ்லோகம் அது, ஸ்ரீமத் பாதில் இருக்குது. இல்லை பக்தி ரசாமி, சாரி பக்தி ரசாமி சொல்லியிருக்கு. கரெக்டு. ஆ பர்டிகுலராக ஒருத்தர் சொல்ல வேணாம், பட் ஆனால் இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து சடங்கு சம்பிரதாயம் ஆயிடுச்சு, அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஓகே, இது ஒரு சடங்கு மாதிரி ஆனதுனால அது வேலை இல்லாமல் உபநயனம்ங்கிறது அந்த நியரிங் டு குரு, குரு கட் பக்கத்தில் போகிறது. இது ஒரு சடங்கு மாதிரி போட்டு பத்திரிக்கை போட்டு சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு பக்கத்துல காரம் கூப்பிட்டு எங்கள் குழந்தைய பெஸ்ட் பண்ணுங்க யாரோ ஒருத்தர் ஹையர் பண்ணி, இது வந்து இது கரெக்டான உபநயனம் கிடையாது. சின்ன வயசில் பண்ணாங்க, பிற்காலத்தில் எடுத்துக்கிட்டார் அவர் உபநயனம் பண்ண பிறகு. அவர் என்ன பண்ண, அவர் வந்து வைஷ்ணவ ஃபேமிலியில் பிறந்தார், அதனால அவர் எப்பயுமே பகவான் நாமமாக இருந்தார். ஆனால் அந்த குருவை குருன்னு சொல்ல பிரபாத். அதுக்கப்புறம் அவர் வந்து இள வயதில் வந்து குருவை மீட் பண்ணார், பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி. அப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக்கார், ஆ இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி. இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் இந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கைக்கும் இந்த நம்ம சடங்கு சம்பிரதாயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஈஸ்வரி மகாராஜ சொல்ல வரீங்களா? ஆ சரி, ஓகே மகாராஜ். என்ன சொல்லு, போக முடியாது. ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா, முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து கிளாஸ் வந்து வாகனம் இருக்கு இல்லையா, நாளைக்கு வந்து ஏகாதசி போட்டீங்க, ஏகாதசின்னு போட்டுரு, முதல்ல போட்டுரு. எல்லாருமே ஏகாதசி இருப்பாங்க, நாளைக்கு ஏகாதசி வந்துருக்கணும். ஓகே, அதுக்கடுத்த நாள் பிரேக் பண்ணோம். ஓகே, யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க கிட்ட இருந்துருங்க, எல்லாரும் இருக்கணும். ஆக்சுவலாக அதான் நல்லது. இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவருக்கும் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவருக்கும் வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சந்தபேவச பரிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.